நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானும் இப்படியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸ்ருதி. உங்க எல்லாரையுமே நான் என்னோட குடும்ப மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க எல்லார் மனசுலயும் என்னால இடம் பிடிக்க முடியல. நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாராவது கொஞ்சம் பாசம் காட்டினா போதும், உடனே அவங்க மேல நிறைய பாசம் வச்சிடுறேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. என் வாழ்க்கை ஏன் என் கூட இப்படி எல்லாம் விளையாடுதோன்னு தெரியல. ஏன் ஷாம், ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க ஷாம், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஷாம் நில்லுங்க. ஆ ஷாம் தம்பி, என்னப்பா என்ன இதெல்லாம்? பேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கிளம்பிட்டியா? நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி தம்பி, அதனால வீட்டுல கொஞ்சம் பூஜை செய்யலாம். நான் கிளம்புறேன், அப்பப்ப வந்து உங்களை பாக்குறேன். ஷாம் போகாதீங்க. ரெண்டு கண்ணால ரெண்டு வாட்டி பாருங்க, ஒரு வாட்டி இல்லைங்க ரெண்டு வாட்டி பாருங்க. இந்த ஆளோட பசி ரெண்டு மடங்கு, இந்த ஆளோட பணம் ரெண்டு மடங்கு. எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், ஒரு பொண்ண இல்லைங்க ரெண்டு 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 பொண்ண. காதல்ன்ற பேர்ல ஏமாத்திருக்காரு. ஒருத்தவங்க இவரோட மனைவி, இன்னொருத்தவங்க அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க. ஹலோ, ஹாய், பை பை. 1722 1722 என்ன புலம்பிட்டு இருக்க? அட, ஒரே நேரத்துல ரெண்டு பேரா? ஒருத்தங்க ஹியர், இன்னொருத்தங்க வேற. இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய சீட்டிங் ஆச்சே. இப்படி எல்லாம் செய்ய ஆம்பளைங்களுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த காலத்துல எல்லாரும் எப்படி எல்லாம் தப்பு செய்யறாங்க தெரியுமா? அவன் செய்யற வேலைகளை எல்லாம் பார்த்தா, அட இவன் இப்படியான்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நான் தினமும் கோர்ட்ல போய் உட்காரம் இல்லையா, அதனால இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய வரும். ஒரு மனுஷன் பாக்குறதுக்கு சாதாரணமா இருப்பான், ஆனா அவன் செய்யற வேலைகள்லாம் அப்படி இருக்கும். அவங்களால எப்படி அதெல்லாம் செய்ய முடியுது? எனக்கு யோசிக்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு நீங்க இப்ப ஸ்மைல் பண்ணிட்டு டிவி பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா, சொல்றது உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? இல்ல 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 இல்ல, இப்ப யார் சிரிக்கிறாங்க? நான் சிரிக்கலையே. உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கும் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்களா என்ன? ஒருத்தி இந்த மனோரமா, இன்னொருத்தி பனோரமாவா? அட, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நான் உன்னை எதுக்காக ஏமாத்த போறேன், நீயே சொல்லு. நிஜமா வாங்க. ஏய், ஒழுங்கா உட்காரு, பசங்க இருக்காங்க இங்க பாரு. ஒரு சில வாட்டி ஆம்பளைங்க தவறு செய்யறது சகஜம்தான், ஆனா வாழ்க்கையில ஒரு வாட்டி தானே தவறு செய்வாங்க. உன்ன கல்யாணம் பண்ணதே முத தப்பு, இன்னொரு தப்பு செய்வனா? நீயே சொல்லு. ஸ்ருதி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ செய்யறதெல்லாம் சரின்னு உனக்கு தோணுதா? அந்த அம்மனோட விருப்பமும் இதுதானே ஸ்ருதி? அது போதும், இதுக்கு மேல இதை பத்தி யோசிக்காத. இன்னைக்கு ஷாம் பாவம் ரொம்ப டென்ஷனா இருந்தாருல்ல, அதனாலதான் அவர் ஏதேதோ பேசிட்டாரு. அவர் தனியா உட்காந்து பொறுமையா யோசிச்சு பார்த்தா அவருக்கே எல்லாமே புரியும். அப்புறம் முடிஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிப்பாரு. அதனால இப்ப எதுவுமே யோசிக்காம தூங்கு. நாளைக்கு நீ வேலைக்கு வேற போகணும்ல. தெரியுமாக்கா,
ना इदी यल्ला थे यों अप्पा मावड़ संदोशित कादा सही रहे इदी यल्ला थे कों कारण अंद गवर्नर संज तप्प जज्जम्मा என்கிட்ட ஒண்ணும் நாள் பூரா டைம் இல்ல ஸ்ருதி எல்லா சாட்சிகளையும் ஆதாரங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே ஜிலேபி எல்லா ஆதாரங்களையும் சாட்சிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்ன விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் இந்த சட்டம் இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்கனா தப்பு செஞ்சது இதோ இங்க நிக்கறாரே இந்த அஸ்வின் தான் கிவர் மிஸ் லாவண்யாவ கல்யாணம் செஞ்சுக்காம வற்புறுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு கல்யாணங்கற புனிதமான சம்பிரதாயத்தை அசிங்கப்படுத்திட்டாரு இந்த தவறுக்காக அஸ்வினுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும் இனிமே அஸ்வினும் லாவண்யாவும் ஒண்ணா சேர்ந்து தங்க கூடாது தேங்க் யூ நட்டுபுரம் ஐ மீன் ஜட்ஜ் அம்மா விட மாட்டேன் நான் யாரையுமே விட மாட்டேன் விடாதீங்க ஆனா லாவண்யாவை இந்த மாதிரி நீங்க மிரட்ட கூடாது ஆனா ஒண்ணே மிரட்ட முடியுல்ல இவனை உடனே ஜெயில்ல போட்டுடு இது கோர்ட்ங்கறத மறந்துறாத எல்லாம் உன் கையில தான் இருக்கு ஓ இஷ்டம் போல செய் இந்த மாதிரி என்ன மிரட்டிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது நான் மிரட்ட கூடாதா முடியாது கேனா சட்டம் யாருக்காகவும் மாறாது புரியுதா லார்ட் கவர்னர் ஏய் இந்த மாதிரி என்ன புடிச்சு எடுக்கறீங்க அத்த விடுங்களே அத்த என்னது இது அப்புறம் இத எதுக்கு கையில வச்சிருக்கீங்க இது எல்லாத்துக்குமே உன்னோட கோவம் தான் காரணம் என் கையில இருக்கிற இந்த சப்பாத்தி கட்டையால உன் தலையில ஓங்கி ஒரு அடி போட்டேன் அந்த ஸ்வீட் இந்த பக்கம் எடுத்து கொடுப்பா இன்னைக்கு எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு ஹெல்த் அப்புறம் பாத்துக்கோ அக்கா எங்க மாமாவ காணோம் அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரம் கிளம்பிட்டாரு இன்னைக்கு எல்லாரும் ஏன் சாப்பாட்டலயே குறியா இருக்கீங்க யாரும் பர்த்டே பாய்க்கு பிஸ் பண்ண போறதே இல்லையா பர்த்டே வா யாருக்கு மறுபடியும் ஏதாவது பார்ட்டியா என்ன என்ன லாவண்யா இது மறுபடியும் அன்னைக்கு மாதிரி வெக்கத்தை விட்டு யாராவது வந்து டான்ஸ் ஆட போறாங்களா இல்ல இல்ல நான் கிருஷ்ணரை பத்தி பேசுறேன் ஹட கிருஷ்ணரை தெரியாதா சின்ன வயசுல நிறைய குருபுகள் எல்லாம் செஞ்சிருக்காரு நான் சொல்றது நந்தகோபால பத்தி எப்பவும் ஃப்ளூட் வாசிச்சிட்டு இருப்பாரு அவர் மியூசிஷியனா என்ன அது வந்து லவண்யா நம்ம கும்பிடுற கடவுள் இருக்காருல ஸ்ரீ கிருஷ்ணா அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஓ அப்படியா அப்புறம் இன்னைக்கு எப்படி நடந்துக்கணும் எப்படி பூஜை பண்ணணும் என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் ஸ்ருதி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சரியா ஓகே
அஸ்வின், நீ கொஞ்ச நேரம் இருக்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த நாட்டுப்புற வர வரைக்கும் வரு. ஏன்னா நீ கிளம்பிட்டினா அப்புறம் அந்த ஸ்ருதி இங்க வந்துருவா. அது வந்து என்னன்னா, அவ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா. அத பத்தி அவ அஞ்சலி அக்கா கிட்ட சொல்லிருக்கா. அவளுக்கு உன் முகத்தை பார்க்கவே இஷ்டம் இல்லையா? அதனால நீ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் அவ இங்க வருவாளாம். அப்புறம் நீ ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி அவ இங்க இருந்து கிளம்பிடுவா. வர்றது ஏன் வீட்டுக்கு? ஆனா என்ன பார்க்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கா. என்ன ஆள் இவெல்லாம்? ஒரு பொண்ணு வற்புறுத்தி தன்னோட வீட்டுல தங்க வச்சிருக்கா. கல்யாணம் பண்ணிக்காம இந்த ராட்சஸ கூட சேர்ந்து வாழணுமா? என்னமா இது? இது எல்லாத்தையும் கொண்டு போய் அஞ்சலி கிட்ட காட்டு. பூஜை சாமான்லாம் கொண்டு போய் அங்க வச்சிருங்க. சரியா ஜெயபிரகாஷ், கொஞ்சம் ஹரியா எல்லாம் வேலையும் பண்ணு. இன்னைக்கு கிருஷ்ணரோட பர்த்டே இல்ல. உன்னோட பர்த்டே அன்னைக்கு யாராவது லேட் பண்ணா உனக்கு பிடிக்குமா என்ன? பாப்பா போய் வேலையை பாருப்பா. இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா பண்ணலாம்ல. சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ அப்படி இல்ல, இப்படி இந்த அஞ்சலி நீ போய் கிருஷ்ணர மரியாதையோட கூட்டிட்டு வா. சரிங்க பாட்டி. வாமா சுருதி வா. வணக்கம். சூப்பரா இருக்கே. உங்களுக்கு தெரியுமா, எங்க ஊர்லயே கிருஷ்ண ஜெயந்தியை இப்படிதான் கொண்டாடுவோம். உங்க வீட்டை பார்த்தோன்னே எனக்கு என் வீடு ஞாபகம் வந்துருச்சு. ரியலி? நீங்க எதுவும் சொல்லாம நாங்க எப்படி இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது? ஹலோ, ஹாய், பாய் பாய். ஸ்ருதி, உங்களுக்கு இன்னைக்கு லவணாக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணும்னு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க கற்றுக் கொடுத்துருவீங்கல்ல? ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணமே பண்ணிக்காம ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க. ஐ மீன் லிவ்வின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க செய்யறதெல்லாம் இவங்க பண்ணிக்காமலே செய்வாங்க. நந்த கோபாலனோடு நான் ஆடுவேனே, நந்த கோபாலனோடு நான் ஆடுவேனே. வாங்க கிருஷ்ணா, இதுல உட்காந்து ஊஞ்சல் ஆடுங்க. இது உங்களுக்காக ஏற்பாடு செஞ்சது. ரொம்ப நல்ல வாசனை வருது தெரியுமா தா? இன்னைக்கு எல்லாருக்காகவும் நான் தான் பாயசம் செஞ்சிருக்கேன். தம்பி ஷியாம், இந்த பாயசத்தை நீ எல்லாருக்காகவும் செஞ்சிருக்கலாம், ஆனா சாப்பிடுறது ஒருத்தர் தான். மொத்தமா ஸ்ருதியே சாப்பிட்டுடுவா. அவ எப்பவுமே இப்படித்தான்ப்பா. பாயசத்தை அவ முன்னாடி வச்சா யாருக்கும் கொடுக்காம அவளே சாப்பிட்டு முடிச்சிருவா. அவ அப்படி செய்யலன்னா நான் என் பேரைய மாத்திக்கிறேன். தம்பி, இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அவங்க சின்ன வயசுல நல்ல அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க கிருஷ்ணலீலை நாடகம் போடுவாங்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? அதையெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாது. அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஆனா இந்த ஸ்ருதி மகாராணி நம்ம கூட இங்க இருக்கிறத விட்டுட்டு அங்க போய் அந்த அஸ்வின் வீட்டுல உட்காந்துருக்கிறான். அங்க போய் அவங்க மருமகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு சொல்றது, இவள ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. ஒரு வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு ட்ரெயினிங் கூடவா எடுப்பாங்க? கேட்கவே நல்லா இல்ல. அத்த, ஸ்ருதி காலையில சொல்லிட்டு போனால இனி கண்டிப்பா சீக்கிரம் வருவா. நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க அத்த. ஸ்ருதி, என்ன யோசிக்கிறீங்க?
நீங்க லாவண்யா கத்து கொடுத்துருவீங்கல்ல? ஆ சரி அஞ்சலி, நான் லாவண்யாவுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துறேன். உங்களுக்கு வேணுமா? வேணாம், நான் இப்ப வந்துடுறேன். பாவம் இந்த லாவண்யா, அந்த கவர்னர் கோவத்துக்கு முன்னாடி இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. லாவண்யா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். என் டவுட்டா? இல்ல இல்ல, எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அம்மா, உங்க கையில கூட இருக்கு பாஸ்கெட். உங்களுக்கு தெரியுமா, இதே மாதிரி கூடையில தான் குட்டி கிருஷ்ணரை வாசுதேவர் வச்சு தலைக்கு மேல தூக்கிட்டு போனாரு. வாங்க, கிருஷ்ணர் பிறந்தப்ப நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இப்ப நான் தான் வாசுதேவர்னு நீங்க நினைச்சுக்கோங்க. வாசுதேவர் தான் கிருஷ்ணரோட அப்பா. என்ன? முதல்ல நீங்க இந்த கதையை கேளுங்க. வாங்க உட்காருங்க. இன்னைக்கு நடக்கல, நேத்து நடக்கல, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கிருஷ்ணர் பிறந்தப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட பாட்டிக்கு பாட்டிக்கு அவங்களோட பாட்டி இந்த கதைய சொல்லி கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரியா சொன்னப்போ. ராத்திரி நேரம் ரொம்ப இருட்டா இருந்தது. ஒரு பெரிய புயலே வந்துகிட்டு இருந்த நேரம். பெரிய இடி சத்தம், பெரிய மழை. ரியலி? கிருஷ்ணர் பொறப்பாருங்கிற ஆசையில வாசுதேவரும் தேவகியும் ஒரு சிறையில இருந்தாங்க. எது சிறையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் இந்த தேவகி யாரு? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. நாட்டுப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன். தேவகி தான் கிருஷ்ணரோட அம்மா, அப்புறம் வாசுதேவர் அவரோட அப்பா. வேணா ஒண்ணு பண்ணுங்க, அஞ்சலி தான் தேவகின்னு நினைச்சுக்கோங்க. இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. இவங்களுக்கு பொறுக்க போற அந்த குழந்தை தான் கிருஷ்ணர். ஆனா இப்ப இவங்க சிறையில இருக்காங்க. சிறைனா ஜெயில். அக்கா, ஜெயில இருக்காங்களா? ஏ, ஐ மீன், அவங்களை எதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பணும்? கம்சன்னு ஒரு அரசன். ஆமா, அவன் யாரு? தேவகியோட தம்பி. அவன் ரொம்ப மோசமான ஒரு ராஜா. எப்போ அநியாயத்துக்கு மட்டும்தான் அவன் துணை போவான். காதல்னாலே அவனுக்கு வெறுப்பு. யாரையும் அவனுக்கு பிடிக்காது. அக்காவோட தம்பியா? அப்படின்னா அஸ்வின்? எப்பவும் எல்லாருக்கும் அவன் கெடுதல் தான் செய்வான். அவ்வளவு மோசமான ஆளு அந்த ராஜா கம்சன். இங்க வர சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நீதான் பூஜை சாமான் எடுத்துட்டு வரணும். அக்கா, நான் போய்? சின்ன,
வருஷம் வருஷம் பூஜை பொருள் எல்லாம் யார் எடுத்துட்டு வருவாங்க? சரிக்கா, இந்த வருஷமும் நானே வாங்கிட்டு வரேன். தெரியுங்கக்கா.